ஹலோ வேர்ல்டு, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செப்பட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் யார் எங்கே வேணாலும் இருந்து எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் போனாலும் திரிசூலத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. எங்கள் டிக்கெட் வெறும் விலை 10 ரூபா தான். நீங்களாம் கேட்கலாம், எடுத்துகிட்டு ஃப்ரைடே மார்க்கெட் காமிக்கலாம், ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் காமிக்கிறீங்கன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழியே தெரில. அதனால தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நீங்கள் அந்த திரிசூலம் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே கேளுங்க, அங்கே தான் ஸ்டாப்பிங்க. அங்கேருந்து பக்கத்து ஒரு 10 நிமிஷம் கூட, ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும் ஃப்ரைடே மார்க்கெட். இது திரிசூலம் பஸ் ஸ்டாண்ட் தெரியலனா பரங்கி மலைன்னு தெரியும், சென் தாமஸ் மவுண்ட், அது பக்கத்து ஸ்டேஷன் தான் இந்த திரிசூலம் பஸ் ஸ்டாண்டு. நாங்களும் ரொம்ப நாள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சோம். இந்த போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் போயிட்டு எதாவது பொருள் வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட மொத்தம் 3 விஷயம் இருக்கணும். அதாவது முதல் பேசிக் காசு இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருள் எதாவது பெருசாக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும். சாதாரண பைக்காக இருக்கக்கூடாது, அது ஒரு டெம்போன்னு ஆட்டோவாக இருக்கணும். நீங்கள் பீரோலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு குட்டியான தேவைப்படும். அது தவிர சின்ன சைக்கிள்லாம் வாங்க போகிறீங்கனாலே உங்களுக்கு அதை அது பேர் ஆட்டோலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்கள் சேத்பட்டிலேருந்து கிளம்பி கடைசியாக திரிசோளம் போகலான்னு போனோம். நடுவில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, சென் தாமஸ் மவுண்ட்டு, அப்புறம் கடைசியாக பழவந்தாங்கல், மீனம்பாக்கம். மீனம்பாக்கத்தில் தான் திரிசூலம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் திரிசூலத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கடை கடை நடந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட். அங்கே போய் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். எங்கே கூட வாங்க. 3, 2, 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திரிசூல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் காலையில் ஒரு 10:30 அளவில் போனால் பார்த்தீங்கன்னா அப்போயே செம கூட்டமாக இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் கேட்குற எல்லா பொருளும் இருக்குமா இருக்காதா அப்படின்னு டவுட் வந்தாக்கி நீங்கள் கேட்குற 80% பொருள் இருக்கும். ஆனால் அந்த பொருள் எல்லாமே புதுசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீயூஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். அதாவது வேறு யாராவது யூஸ் பண்ணி செகண்ட் ஹேண்டில் விற்கிற பொருளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ஃபர்னிச்சர், அதாவது ஃபர்னிச்சரு, இந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த டேபிள், சோஃபா, மற்றபடி அங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண ஒரு பொருளாக தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ்லாம் கேட்க போனோம். அந்த எந்த செல்ஃபோன்ஸுமே ஒர்க் ஆகலை. நீங்கள் யாராவது ஒரு மொபைல் மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராயிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்து வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க, கம்மியாக இருக்கும் தான் நினச்சோம். ஆனால் மற்ற வெளியில் வாங்குறதோட இங்கே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பக்கத்தில் ஏதோ மெக்கானிக் இட்டுட்டு போய் தான் வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பாக சொல்கிறேன். அதாவது இங்கே இந்த இடத்துல எவ்வளோ காசு விற்றாலும் நீங்கள் பேரம் பேசலாங்க. உங்களால் எவ்வளோ அளவு பேரம் பேசி வாங்க முடியுதோ அவ்வளோ அளவு நீங்கள் பேரம் பேசி ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டெம்போ தான் இருக்கும். அப்புறம் போக போக நிறைய மக்கள் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் தான் இந்த மார்க்கெட் இருக்குமா, அதனால் எல்லோரும் எங்கே கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் அங்கேயே ஒரு 500 பேருக்கு மேலே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அயன்படத்தில் வர சாமி சிலைங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல நிறையா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் புது பேகு, பழசு எல்லாம் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த காடை முட்டையை ஏதோ சுற்றி ஏதோ ஒரு டிஷ் மாதிரி செஞ்சு அங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மேலே அடிக்க சென்ட்டு, உள்ளே குடிக்க சோடா, அது மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசுலாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் எல்லாமே ரீயூஸ்டாக இருந்தது. சரி, எல்லா ட்ராவலையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் இன்னொன்று ட்ரெயின்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வரப்போ அங்கே தான் ஒன்று தெரிஞ்சுது. அங்கே தான் ஒரு ஸ்கூல் கிரவுண்டு. அந்த ஸ்கூல் வேறு எதுவும் இல்லை, எம்சிசி தான். நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட் தான். எம்சிசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது. நான் அங்கே படித்தவன் தான். அங்கே தான் கடைசி சேத்பட்டில் இறங்கிட்டு டன்டடாடான்னு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. அப்புறம் இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பீகான் கப்பு, ஜாடி, மளிகை ஜாமா பொருள், பெட்ஸ் கடை, அதாவது கிளிப்பா, நாய்க்குட்டி கூட விற்கிதுங்க. எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாடா, பை பை.